வெல்கம் டு எஸ்எஃப்ஓர் கிரியேஷன் யூடியூப் சேனலுக்கு. நாம் இன்றைக்கி பேராமெடிக்கல் கோர்ஸில் ஒரு முக்கியமான கோர்ஸான பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்களை போகலாம். இந்த பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபி கோர்ஸானது பேராமெடிக்கலில் ஒரு முக்கியமான கோர்ஸாக கருதப்படுகிறது. மேலும் அதிக கட் ஆஃப் எடுக்கும் மாணவர்கள் பலர் இக்கோர்ஸை தேர்வு செய்கிறார்கள். இந்த கோர்ஸானது கவுன்சிலிங்க்கு முன்பு, அதாவது 2020 ஆண்டின் கவுன்சிலிங்க்கு முன்பு, 3 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 70 இடங்கள் இருக்கும் என சொல்லப்பட்டது. ஆனால் கவுன்சிலிங் ஆனது 2 அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 50 இடங்களுக்கு மட்டுமே கவுன்சிலிங் நடந்தது. இப்போ நாம் காலேஜ் வைஸ் சீட் வேகன்சி மற்றும் இந்தாண்டிற்கான கம்யூனிட்டி வைஸ் எக்ஸ்பெக்டிங் மினிமம் கட் ஆஃப் ஆகியவற்றை காண்போம். வாங்க முதலில் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரிஹாபிலிட்டேஷன் மெடிசின் சென்னையில் 25 இடங்களும், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் ஃபிசியோதெரபி திருச்சியில் 25 இடங்களும், ஆக மொத்தம் 50 இடங்கள் உள்ளது. சென்னை ஃபிசியோதெரபி காலேஜை, அதாவது முதல் அரசு மருத்துவக் கல்லூரியான சென்னை ஃபிசியோதெரபி காலேஜை பார்க்கும்போது, கடந்த ஆண்டு, அதாவது 2020 பிசி, பிசிஎம், எம்பிசி உள்ளிட்ட கேட்டகரிக்கு குறைந்தபட்ச கட் ஆஃபாக 175 எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்சி உள்ளிட்ட கேட்டகரிக்கு குறைந்தபட்ச கட் ஆஃபாக 170 இருந்தது. அடுத்ததாக கவர்மெண்ட் திருச்சி ஃபிசியோதெரபி காலேஜ் மெடிக்கல் காலேஜை பார்க்கும்போது, பிசி, பிசிஎம், எம்பிசி உள்ளிட்ட கேட்டகரிக்கு குறைந்தபட்ச கட் ஆஃபாக 170, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்சி உள்ளிட்ட கேட்டகரி குறைந்தபட்ச கட் ஆஃபாக 165 இருந்தது. இந்த ஆண்டிற்கான எக்ஸ்பெக்டிங் மினிமம் கட் ஆஃப் பார்க்கும்போது, சென்னை ஃபிசியோதெரபி காலேஜை பார்க்கும்போது, பிசி, பிசிஎம், எம்பிசி உள்ளிட்ட கேட்டகரிக்கு குறைந்தபட்ச கட் ஆஃபாக 185 முதல் 190, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்சி உள்ளிட்ட கேட்டகரிக்கும் 180 முதல் 185 குறைந்தபட்ச கட் ஆஃப் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக கவர்மெண்ட் திருச்சி மெடிக்கல் காலேஜை பார்க்கும்போது, பிசி, பிசிஎம், எம்பிசி உள்ளிட்ட கேட்டகரிக்கு 185 முதல் 190 குறைந்தபட்ச கட் ஆஃபாகவும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்சி உள்ளிட்ட கேட்டகரிக்கும் 180 முதல் 185 குறைந்தபட்ச கட் ஆஃப் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகையால் இதற்கும் குறைந்தபட்ச கட் ஆஃப் இருக்கும் மாணவர்களும் கவுன்சிலிங்க்கு அப்ளை செய்யும் அதிர்ஷ்டம் என்றால் கண்டிப்பாக ஃபிசியோதெரபி கோர்ஸ் கிடைக்கும். மேலும் இந்த கட் ஆஃப் ஆனது மாணவர்களின் எண்ணிக்கையை பொறுத்து மற்றும் அரசு மருத்துவமனைகளின் எண்ணிக்கையும் பொறுத்து அதிகரிக்கவும் குறையவும் வாய்ப்பு உள்ளது. இந்த தகவல் பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும், மேலும் இந்த பதவியில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட் செய்யவும். மேலும் தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.